சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. போதை பழக்கத்தினால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு சுயநினைவின்றி ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பீகார் மாநில இளைஞர் ஒருவர் ஒரு மாதத்திற்கு பின் நினைவு திரும்பி குடும்பத்தினரிடம் இணைந்துள்ளார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் கடந்த மார்ச் 28 34 வயதான ரவிக்குமார் என்பவர் பிஐஆர் ஊடுகதிர் பிரிவில் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி மயங்கிய நிலையில் கிடந்துள்ளார். அதை கண்ட மருத்துவமனையின் தூய்மை பணியாளர் கருணாகரன் என்பவர் அவரை அவசர பிரிவில் கொண்டு சென்று சிகிச்சைக்காக அனுமதித்தார். பரிசோதனையில் அவருக்கு இரத்த சோகை, கணுக்கால் எலும்பு முறிவு, உயர் ரத்த அழுத்தம், கல்லீரல் பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு பாதிப்புகள் இருப்பதை மருத்துவர்கள் கண்டறிந்தனர். உரிய சிகிச்சைகள் வழங்கப்பட்ட நிலையில் சற்று உடல்நிலை தேறிய அந்த இளைஞர் சுயநினைவின்றி இருந்தார். உடனிருந்து பார்த்துக் கொள்ள யாரும் இல்லாததால் இம்மருத்துவமனையிலேயே செயல்படும் ரீஹாபிலிட்டேஷன் வார்டில் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார். ஏப்ரல் 2 முதல் இந்த வார்டில் அவருக்கு தேவையான அனைத்தையும் மருத்துவர்களும் செவிலியர்களும் செய்து வந்தனர். இந்த நிலையில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த அவரது உறவினர்களை தொடர்பு கொண்டு வரவழைத்துள்ளனர் செவிலியர்கள். இந்நிலையில் மருத்துவமனையின் முதல்வர் மருத்துவர் தேரணிராஜன் முன்னிலையில் அந்த இளைஞர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு மருத்துவர்கள் வழி அனுப்பி வைத்தனர். எங்களுக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தருணம். அதாவது அவர் திரும்பி அவர் வீட்டோடு போய் சேர்கிறார். அவருடைய பழக்கத்திலிருந்து அவர் விடுபட வேண்டும் என்ற உறுதிமொழியும் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். அதே மாதிரி அவருடைய தாய்மாமன் என்று வந்து அவரை அழைத்து செல்வது என்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு புது மனிதனாக அவர் வருவார் என்பதற்கு எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கின்றது. இங்க வந்ததுலேருந்து நாங்கள் அவரை நல்லா பார்த்துக்கிட்டோம். அவரும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவரும் இங்கே நாங்கள் சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணி இங்கே கொடுத்த ஃபுட்டுக்கு அடாப்ட் பண்ணி அவருக்கு பொங்கல் சாம்பார்லாம் ரொம்ப பிடிக்கும். சாம்பார்லாம் அப்படியே குடிப்பாரு. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நாட்களில் தன்னை மருத்துவர்களும் செவிலியர்களும் நல்ல முறையில் கவனித்துக் கொண்டு சிகிச்சை அளித்ததாக ரவிக்குமார் நிகழ்ச்சியோடு தெரிவித்தார். சாரே லோக மத்தப் கோஆபரேட் கிய முஜே அபி தக் ஜோ ஸ்திதி ஹை மேரி வோ கோஆபரேஷன் கே காரண ஹி. போதை பழக்கத்தால் சுயநினைவின்றி உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த வெளி மாநில இளைஞருக்கு அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் அக்கறையுடன் சிகிச்சை அளித்து குணப்படுத்தி குடும்பத்துடன் இணைத்துள்ளது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மகேஷுடன் செய்தியாளர் சுகன்யா. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை.